மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அடிப்படை வசதிகள் கோரி அரசு ஹோமியோபதி கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமங்கலம் அரசு ஹோமியோபதி கல்லூரியில் கழிப்பறைகள் சுகாதாரமற்ற நிலையில் உள்ளதாலும் கல்லூரி வாகனங்கள் மோசமான நிலையிலும் இருப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. கல்லூரி மற்றும் விடுதிகளை சுற்றி புதர் மண்டி கிடப்பதால் விஷப்பூச்சிகளின் ஆபத்து இருப்பதாகவும் மாணவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே கல்லூரி நிர்வாகம் உடனடியாக அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னும் காம்பவுண்ட் எதுவுமே சுற்றி இதோட எக்ஸ்டென்ஷன் எங்கே முடியுதுன்னு கூட எங்கள் யாருக்குமே தெரியாது. ஆனால் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே தான் இருக்கிறாங்க, லோக்கல் பாய்ஸும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ காலேஜ் கேர்ள்ஸ் இங்கே உட்காருறாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லை. ஈவன் நீங்கள் உட்காந்து ட்ரங்கன்ஸ் கூட இங்கே வந்து உட்கார அளவுக்கு இருக்குதுன்னா எங்களோட காலேஜில் அந்தளவுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை. எத்தனையோ டைம் மேலிடத்துக்கு நாங்கள் எழுதியும் கொடுத்துட்டோம், ஆனால் அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு வரல. இதில் எங்கே மிஸ்டேக் இருக்குன்னு எங்கள் யாருக்குமே தெரியல. ஆனால் இதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் எல்லாருமே உள்ளேருந்து போராட்டம் பண்ணதான் சரி.